ஒரு ஊர்ல ராமையாங்கற ஒருத்தர் இருந்தார். அவர் தினந்தோறும் காட்டுக்கு போவார். ஏனா அவரோட நண்பனான மாய மரத்தை பார்க்கிறதுக்கு. அவர் தன்னோட நண்பன் கிட்ட போய், நண்பா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னது சொல்லு, கண்டிப்பா செய்யறேன். ஒண்ணுல நண்பா, நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக சிவராமன் கிட்ட வீட்டு பத்திரத்தை வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி இருந்தேன். அவனுக்கு மாசம் மாசம் நான் வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். நடுவுல எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது. அதுக்கு அவன் முழு பணத்தையும் கொடுக்கலனா என் வீட்டை எடுத்துப்பேன்னு சொல்றான். அவன் அப்படி செஞ்சானா எனக்கோ என் மனைவிக்கோ இருக்க வீடே இருக்காது. நீ ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு வருத்தப்பட்டாரு. அதுக்கு அந்த மரம், அமைதியா இரு நண்பா, ஏன் அதுக்கு கவலைப்படுற? என் நண்பன் கஷ்டத்துல இருக்கும் போது உதவி செய்யற பாக்கியம் என்னோடது. நான் உதவி செய்யறேன். ஆபத்து காலத்துல உதவலன்னா நான் உற்று நண்பனே இல்ல அப்படின்னு அந்த மாய மரம் தன்னோட சக்தியால கொஞ்சம் பணத்தை வரவழைச்சது. அத பார்த்து ராமையா ஆச்சரியப்பட்டு, உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. நீ செஞ்ச உதவியை என் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். நீ கவலைப்படாத நண்பா, இந்த பணத்தை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ராமையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, சரி நண்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு மரத்துக்கு சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிவராமன் கிட்ட போய், இந்த சிவராமா, நான் உனக்கு தர வேண்டிய பணம், இதை எடுத்துக்கிட்டு என் வீட்டு பத்திரத்தை திரும்ப கொடு. சிவராமன் பணத்தை எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டு பத்திரத்தை கொடுத்தாரு. அதை எடுத்துக்கிட்ட ராமையா, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் வர அப்படின்னு கோபமா சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சிவராமன், இவனுக்கு சாப்பிட கூட பணம் இல்ல, எப்படி இவ்ளோ பணம் அவனுக்கு கிடைச்சது? வேற யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கினானா? இந்த ஊர்ல இவனுக்கு அவ்வளோ பணம் தர பணக்காரனும் இல்ல. என்னமோ நடக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ராமையா தன்னோட மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாரு. அதை கேட்டதும் அவரோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராமையா அவங்க கிட்ட, நான் காட்டுக்கு போயிட்டு வர, என் நண்பனை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வர அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத சிவராமன் ஜன்னல் வழியா ஒட்டு கேட்டு, ஓஹோ, இதான் விஷயமா? இவனுக்கு ஒரு மரம் தான் உதவி செஞ்சுகிட்டு இருக்கா? உங்க நட்ப நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு மறுநாள் காலையிலேயே சிவராமன் ராமையா வேஷத்துல அந்த மரத்துக்கிட்ட போய், நண்பா, இனிமே உன்னோட என்னால பேசவே முடியாது. நான் சும்மா எந்த வேலையும் செய்யாம உன்கிட்டயே பேசுறேன்னு என் மனைவி திட்டுறா. அத கேட்ட அந்த மாயமரம், என்னாச்சு நண்போ, இன்னைக்கு ஒரு மாதிரி புதுசா பேசுற? புதுசாலாம் எதுவும் இல்ல, நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன். தினமும் எனக்கு இங்க வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நீ இருக்கிறதுனால தானே தினமும் இங்க எனக்கு வர வேண்டியதா இருக்கு. அதனால நீ இல்லாம போயிடு. நம்ம நட்புக்காகவும் எனக்காகவும் நீ செத்து போகணும் அப்படின்னு அந்த மரத்துக்கு நெருப்பு வச்சுட்டான். நண்பா, நீ பேசினதுக்கும் நீ செய்யற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அம்மா, என்னால தாங்க முடியல, நெருப்ப நிறுத்து நண்பா அப்படின்னு அந்த மரம் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மாறு வேஷத்துல இருந்த சிவராமன் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டான். சிவராமன் அப்படி போனதும் மரம் திரும்ப சாதாரணமா மாறி, நீ என் நண்பன் ராமையா இல்லங்கறது எனக்கு தெரியும். இருந்தாலும் என் நண்பன் ராமையாவ நான் ஒரு தடவை சோதிக்க போறேன். எனக்கு நிஜமாவே ஆபத்து வந்துச்சுன்னா அவன் என்ன பண்றான்னு பாக்கணும் அப்படின்னு திரும்பவும் திகுதிகுன்னு எரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல ராமையா அங்க வந்தாரு. ராமையா மரம் எரியறத பார்த்து, ஐயோ நண்பா, என்னாச்சு? ஏன் இப்படி எரியற? கடவுளே, என்ன நடந்தது? இங்க ஏன் இப்படி நெருப்பா இருக்கு? ஐயோ அப்படின்னு வேக வேகமா பக்கத்துல இருந்த குளத்துக்கு போய் தண்ணிய எடுத்துட்டு வந்து அந்த மரத்து மேல ஊத்தினான். எதுக்குன்னா அந்த தண்ணி மரத்து மேல பட்டா வேற அதை உறிஞ்சி மரம் திரும்பவும் சாதாரணமா ஆகும்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வேலைய பண்ணாரு. ஆனா மரம் சாதாரணமா மாறாதத பார்த்து அழுதுகிட்டே, கடவுளே, என் நண்பனை நீதான் காப்பாத்தணும். நான் ஊத்துன தண்ணி பத்தல போல இருக்கு. எப்படியாவது மழைய வரவழைச்சு என் நண்பனை தயவு செஞ்சு காப்பாத்து கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாரு. அப்போ அந்த மாய மரம் சாதாரணமா ஆகி, நண்பா, உன் அப்பாவி தன்னத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது. தண்ணி ஊத்துனா எரிஞ்சு போன மரம் எப்படி சாதாரணமா ஆகும்? நண்பா, உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுச்சு. அத கேட்டதும் ராமையாக்கு கோவம் வந்தது. அந்த சிவராமன் இப்படி இல்லாம பண்ணா அவனை என்ன பண்றது
அப்படின்னு அவனை பார்க்க போகும்போது அந்த மரம், நண்பா ஒரு நிமிஷம் நில்லு, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவ எதிர்க்க நான் செத்து போன மாதிரி ஏன் நடிச்சேன் தெரியுமா? அவனால நமக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு தான் அவன் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். எப்பவும் அவன் கண்ணுக்கு இனிமே நான் அப்படிதான் தெரியுவேன். அவன் கெடுதல் செஞ்சாங்கிறதுக்காக என்னால அப்படி செய்ய முடியாது. அப்படி நான் செஞ்சனா மனுஷங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனாலதான் அவனை எதுவும் பண்ணாம விட்டுட்டேன். அத கேட்ட ராமையா, நீ நிஜமாவே பெரிய மனசுக்காரன் தான். உனக்கு கெடுதல் செஞ்சவனுக்கும் நீ நல்லது நினைக்கிற உன் நட்ப நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அப்ப மரம், ஆனா நண்பா நான் இறந்து போயிட்டேன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேங்கறத நான் நேர்ல பாத்துட்டேன். அதுதான் உண்மையான நட்பு. அதனால நம்ம நட்பை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் தங்களோட சிநேகத்தை அழகா வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்க சிவராமன் மரத்தை எரிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல இருந்தான். உண்மையான நட்பை யாராலையும் சாகடிக்க முடியாது இவங்க நட்ப மாதிரி.